உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள், உயிர் உரங்கள், வேப்ப முனாக்கு, கடலை புண்ணாக்கு, பஞ்சகவ்யம், மீனமிலம், குரோபேக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைப்போம். பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட சில நாற்றுகளும் இருக்குதுங்க. கோவக்காய் பிளான்ட் வந்து இருக்குது. கோவக்காய் பிளான்ட் வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், எப்படி எங்கள்கிட்ட வாங்குறது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சில நாற்றுகள் இருக்குது. என்னென்ன நாற்றுகள்ன்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நாற்று வந்து இருக்குது, வானம் பார்த்த மிளகாய் இருக்குது, கத்திரியில் பார்த்தீங்கன்னா மூணு வகையான கத்திரி இருக்குது. பச்சை குண்டு கத்திரி இருக்குது, அப்புறம் நீல ஊதா கத்திரி இருக்குது, வெள்ளை நீட்டு கத்திரி இருக்குது. இது எல்லாமே நம்மள்கிட்ட சேலுக்கு வந்து இப்போ அவைலபிளாக இருக்குதுங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சு நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து புதுசாக சில காய்கள் வந்து அறுவடை பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு காய் பார்த்திங்கன்னா நீட்டு சுரக்காய். நம்ம இந்த சீசனுக்கு வந்து ரெண்டு விதமான சுரக்காய் வந்து போட்டுவிட்டோம். நீட்டு சுரக்காயும் குண்டு சுரக்காயும் போட்டுவிட்டோம். நீட்டு சுரக்காயில் ரெண்டு கொடியும் குண்டு சுரையில் ரெண்டு கொடியும் போட்டுவிட்டேங்க. நீட்டு சுரையில் வந்து அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. குண்டு சுரக்காய் பார்த்திங்கன்னா இப்போ தான் பிஞ்சு போட ஆரம்பிச்சிருக்குது. காய் நல்லா பெருசாகவே வந்திருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை வரிப்புடலை, இது வந்து பழைய கொடி தான், காய் வந்து நல்லாவே காய்ச்சிக்கிட்டு இருக்குதுங்க. அதையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடுவோம். பின்னாடி பாருங்கள் பாகற்காய் இருக்குது, வெள்ளை பாகற்காய், அதுவும் வந்து காய் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல நீல நீளமாக இருக்குது, அதையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம். வெள்ளை பாகற்காய் வந்து ரெண்டு கொடி போட்டு விட்டேங்க. இந்த இடத்துனிக்கு வந்து ஒரு கொடி இருக்குது, இன்னொரு இடத்துனிக்கு வந்து ஒரு கொடி இருக்குது. இந்த ஒரு கொடியில் தான் இன்றைக்கி அறுவடைக்கு வந்திருக்குது. ஒரு கொடியில் வந்து மூணு காய் பறிச்சிருக்கேன். இன்னொரு காய் வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது, அது வந்து கொஞ்சம் பறுத்ததுக்கப்புறம் நம்ம பறிச்சிக்கலாம். சிகப்பு கலர் லாங் பீன் வந்து நிறைய பிஞ்சு போட்டிருந்ததுங்க. இப்போ ஒரு மூணு நாள் ஊருக்கு போயிருந்தேன், அது பறிக்காதனால எல்லாம் முத்தி போயிடுச்சுங்க. இது பறித்தாலும் வேஸ்ட்டாக தான் போகும். சரி, ஒன்று ரெண்டு விதை உள்ளே இருக்கும், அதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அடுத்து வந்து வெண்டைக்காய். வெண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் முத்தி போய் இருக்குது, நிறைய காய். எல்லாத்தையும் பறித்து எடுத்துருவோம், ஏன்னா செடியிலேயே விட்டாலும் அது சத்தம் இழுத்துக்கிட்டு மற்ற காய் வராமல் போயிடும். வெண்டைக்காயெல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒருக்க அறுவடை பண்ணிடணும். நம்ம மூணு நாள் ஊரில் இல்லாததுனால எல்லாம் முத்தி போயிடுச்சு. ஊருக்கு போயிட்டு அவங்க தோட்டத்தை யார் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துக்குவாங்க, பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. சிகப்பு வெண்டை தாங்க ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா காப்பு கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள் புடலங்காய் எத்தனை தொங்குது பாருங்கள். எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கலாம். கொடி வகைகளில் பார்த்தீங்கன்னா இந்த புடலங்காய் பாகற்காயெலாம் ஈஸியாக காய்க்குங்க. கொடி வகைகள் வந்து வளர்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றவங்க புடலங்காய் தாராளமாக போட்டு விடுங்க, உங்களுக்கு ஈஸியாகவே வந்து காய் வரும். இது நிறைய காய் பறிச்சிருக்கேன் இன்றைக்கி புடலங்காய். அடுத்து இந்த இடத்துக்கு வந்து வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்குது, பச்சை வெண்டையை அதையும் பறிச்சிட்டு போயிடுவோம். அடுத்து வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது, பச்சை கத்திரிக்காய், பிளாக் பியூட்டி கொஞ்சம் இருக்குது, அதையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ ஊருக்கு போகிற அன்னைக்கு ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் இருக்கும், எல்லாம் பறித்து எடுத்துட்டேங்க. ஏன்னா செடியிலே விட்டுட்டு போனாலும் முத்தி போயிடுன்ட்டு பறிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தது, மூணு நாளையில் நல்லா பெருசாகிடுச்சு. அடிக்கடி பார்த்தீங்கன்னா இப்போ மழை வந்து நல்லா பெய்யுதுங்க. ரெண்டு நாளைக்கு ஒருக்க மழை அடித்து தள்ளுது. மழை பெஞ்சாலும் செடிங்க தாங்க மாட்டேங்குது, வெயில் அடித்தாலும் தாங்க மாட்டேங்குது. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பருக்கு மேலே தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம தோட்டமும் ரொம்ப செழிப்பாக இருக்கும். அறுவடையும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய எடுக்கலாம். நவம்பர் டு மார்ச் வரைக்கும் நம்ம நிறைய அறுவடை எடுக்கலாம். தக்காளி அறுவடையெல்லாம் நீங்கள் வந்து நவம்பருக்கு மேலே நம்ம தோட்டத்தில் பார்க்கலாங்க. அடுத்து வந்து பச்சை பாகற்காய் ஒன்று இருந்தது, அதையும் பறிச்சாச்சு.
சிகப்பு முள்ளங்கி இருக்குது, அதையும் பறிச்சுட்டு போயிடும். ரொம்ப நாளாக இருக்குது, நானும் இன்னும் நல்லா பெருக்கும் பெருக்குன்ட்டு பார்த்தேன், அந்தளவு சரியாக பெருக்க மாட்டேங்குது. மண்ணில் வந்து அந்த அளவுக்கு சத்து இல்லைன்ட்டு நினைக்கிறேன். சிகப்பு முள்ளங்கி மட்டும் இல்லை, அப்படியே வெள்ளை முள்ளங்கி ரெண்டு பறிச்சுட்டு போயிடலாம். அது இன்னொரு பேக்கில் இருக்குது, இது பாருங்கள் இங்கே இருக்குது. நிறைய பேக் வந்து இப்போ கொஞ்சம் காலியாக இருக்குதுங்க, வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து பத்த மாட்டேங்குது. கீரெல்லாம் போடாமல் அப்படியே சும்மா இருக்குது, கீரை முள்ளங்கி இதெல்லாம் போடாமல் பேக்லாம் காலியாக இருக்குது. முள்ளங்கி பிடுங்கும் போதே உடஞ்சிருச்சு பாருங்கள். ஒன்று கொத்தவரங்காய் வந்து ஒரு நாலு பேக்கில் போட்டு விட்டுருந்தேன், ரெண்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி கொஞ்சம் நோய் தாக்கம் வந்து அதை பிடுங்கி போட்டுட்டேன். ரெண்டு செடி மட்டும் நல்லா செழிப்பாக வளர்ந்து வந்து இப்போ பூ வைக்க ஆரம்பித்தாச்சு. எல்லாம் ஒவ்வொரு இலை கணுக்கு இடையிலையும் பூ வந்து பிஞ்சு போட ஆரம்பித்தாச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 அடி உயரங்கிட்ட வளர்ந்து இருக்குதுங்க, மேலே பந்தலையே தொடுற அளவு வளர்ந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே வந்து முருங்கைக்காய் பிஞ்சு போட்டிருக்குது பாருங்கள், செடி முருங்கை ரெண்டு பிஞ்சு போட்டிருக்குது. கொஞ்சம் அதிக பராமரிப்பே இல்லைங்க, நல்லா பராமரித்தா காய் வந்து கொஞ்சம் நல்லா கொடுக்கும்ட்டு நினைக்கிறேன். கொஞ்சம் லிக்விடு மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரவெண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் ஆகுங்க பூ வைக்கிறதுக்கு. நல்ல இலை மட்டும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது, நல்லா வளர்ந்து. அதுக்கு பக்கத்துலேயே வந்து கஸ்தூரி வெண்டை இருக்குதுங்க, கஸ்தூரி வெண்டையும் நல்லா வளர்ந்துருக்குது. ஆனால் மர வெண்டை இலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, ஆனால் கஸ்தூரி வெண்டையோட இலை வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குதுங்க. நல்லா பக்க கிளைகள் வந்து நிறைய வளருது, இதுவும் வந்து இன்னும் பூ வைக்க ஆரம்பிக்கல, இதுவும் கொஞ்சம் லேட்டாகும். 3 நாள் ஊருக்கு போயிருந்தனால தோட்டத்தில் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாததுனால இந்த சிட்டுக்குருவி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து கூடு கட்டி இருக்குதுங்க. இந்த ஆடாதொடை பிளான்ட்ல வந்து கூடு கட்டி இருக்குது. ஊருக்கு போயிட்டு வந்து நான் மாடி தோட்டத்துக்கு வந்தேன்னா அந்த குருவி வந்து ஒரே சத்தம், ஒரு 2 குருவிங்க அப்படியே என்ன பின்னாடியே தொடர்ந்து வந்து வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது. இது ஏன் சத்தம் போடுது, கூடு எதுவும் கட்டியிருக்கா அப்படின்ட்டு தோட்டத்தை வந்து சுற்றி பார்த்தப்ப இந்த ஆடாதொடை பிளான்ட்ல வந்து கூடு கட்டி இருக்குதுங்க. உள்ள முட்டை இருக்கா என்னன்ட்டு தெரியல, சரியாக பார்க்க முடியல. அது சரி அதை டச் பண்ணி நம்ம பார்க்க வேணாம், குஞ்சு பொறிச்சா நமக்கு தெரியும் பறந்து போகிறப்ப அப்படின்ட்டு நாங்கள் அதை டச் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டோங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ கூடு கட்டியிருக்குது நம்ம தோட்டத்தில். ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு 2 பேக்கில் நம்ம போட்டோம் இல்லைங்களா, விதை போட்டப்பையும் காமிச்சேன், அப்புறம் செடி வந்து முளைச்சிருக்கப்பையும் காமிச்சேன், அதுக்கப்புறம் காமிக்கவே இல்லை. ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா வளர்ந்து இப்போ அதில் கானு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு பிளான்ட்டில் வந்து 2 வந்திருக்குது, ஒரு பிளான்ட்டில் வந்து 1 தான் வந்திருக்குது. நான் வந்து இதை அறுவடை பண்ணுறப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. காயெல்லாம் அறுவடை பண்ணி நம்ம மேலேயே அடுக்கி வச்சாச்சுங்க, கீழே எடுத்துகிட்டு போகல, ஏன்னா மாடித்தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது, கீழே எடுத்துகிட்டு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும், அதனால் மேலேயே அடுக்கி வச்சு வீடியோ எடுத்துட்டேங்க. முதல்ல பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகற்காய், அடுத்து வந்து சிகப்பு வெண்டை, பச்சை வெண்டை, பின்னாடி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் அறுவடை பண்ணியிருக்கோம், பச்சை கத்திரிக்காய், அப்புறம் பிளாக் பியூட்டி, பச்சை பாகற்காய், அப்புறம் சுரக்காய், நீட்டு சுரக்காய் ஒன்று. முள்ளங்கியில் பார்த்திங்கன்னா வெள்ளை முள்ளங்கி, சிகப்பு முள்ளங்கி ரெண்டும் பறிச்சிருக்கோம். புடலங்காய் வந்து இன்றைக்கி நிறைய பறிச்சிருக்கோங்க. புடலங்காய் பார்த்தீங்கன்னா எப்படி இன்றைக்கி 1 கிலோ இருக்குன்ட்டு நினைக்கிறேன், நிறைய புடலங்காய் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த அறுவடை தான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, ஹாப்பி கார்டனிங்.